गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू सी द सेकंड लेसन इन हिंदी पार्ट टू रक्षक की विजय. फर्स्ट आई रीड द पैराग्राफ, नेक्स्ट आई विल गिव एक्सप्लेनेशन इन तमिल. ब ग बा इन भगवान, बुद्ध के बचपन का नाम सिद्धार्थ. वे बचपन से ही दयालु थे. सिद्धार्थ एक दिन बगीचे में टहल रहे थे. उन्होंने अचानक देखा कि एक हंस पक्षी सीखता हुआ धरती पर आ गिरा. सिद्धार्थ ने उस पक्षी को अपनी गोद में उठा लिया. वह पक्षी घायल था. देवदत्त ने हंस पर बाना चलाया. हंस को बड़ी पीड़ा हो रही थी. बक्षी की पीड़ा देखकर सिद्धार्थ बहुत दुखी हो गए. सिद्धार्थ हंस को वैद्य के पास लेकर उपचार किया. सिद्धार्थ ने हंस की खूब देखभाल की. कुछ ही दिनों में हंस स्वस्थ हो गया. नाउ आई विल गिव एक्सप्लेनेशन इन तमिल. रक्षक ही विजय. रक्षकना என்னன்னா பாதுகாவலன். பாதுகாவலனுடைய வெற்றி, விஜயனா வெற்றி. பகவான் புத்தக்கே பச்பன் கா நாம் சித்தார்த்தா. பகவான் புத்தருடைய வந்து குழந்தை பருவத்தினுடைய பெயர் என்னென்னா அவரை வந்து சித்தார்த் அப்படின்னு சொன்னாங்க. வே பக்ஷ்மன் சே ஹி தயாலு தே. அவர் வந்து குழந்தை அந்த குழந்தை பருவத்திலேயே மிகவும் தயாலுனா யாருன்னா இரக்கம் குணம் உடையவராக இருந்தார். சித்தார்த் ஏக் தின் பகீச்சே மேன் டகல் ரகே தே. அவர் சித்தார்த் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் பகீச்சேனா தோட்டத்தில் வந்து உலாவி கொண்டிருந்தார். டகல் ரகேனா உலாவி கொண்டிருத்தல். உன்ஹோனே அச்சானக் தேகா கி ஏக் ஹங்ஸ் பக்ஷி சீக்தா ஹுவா தர்தி பர் ஆகிரா. அப்போ என்னாச்சுன்னா அவர் திடீர்னு பார்க்கும்போது என்னாச்சுன்னா தேகா திடீர் அச்சானக்னா திடீரென்று அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா ஒரு ஹங்ஸ்னா அன்னப்பறவை, பக்ஷினா பறவைன்னு அர்த்தம். என்ன பண்ணுச்சுன்னா அலருச்சு. சீக்தானா என்னென்னா அலறுதல். அலறிக்கிட்டே என்ன பண்ணுச்சுன்னா தர்த்தினா நம்மளுடைய நிலம், பூமி மேலே வந்து இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்ன பண்ணியிருக்கு, மேலேருந்து பறந்து வந்து கீழே தர்த்தி பர் ஆகிரா ஒளி எழுப்பி கொண்டே, அதாவது அது காயம்பட்ட அந்த வலியோட ஒளி எழுப்பி கொண்டே வந்து அந்த நிலத்து மேலே கீழே விழுந்துருச்சு. சித்தார்த்தனே உஸ் பக்ஷிக்கோ அப்னி கோந்த் மேன் உட்டாலியா. அப்போ என்ன பண்ணார்னா சித்தார்த்தும் அங்கேருந்து வந்து அந்த பக்ஷி என்ன பண்ணார், பக்ஷினா பறவை, அந்த ஹங்ஸ் பறவை, அந்த அன்ன பறவையை எடுத்து தன்னுடைய மடி மேலே வச்சுட்டார். உட்டாலியா மடி மேலே படுக்க வச்சுருக்காரு. இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்களா மடி மேலே படுக்க வச்சுருக்கிறார். வக பக்ஷி காயல் குவா. காயல்னா என்னாச்சுன்னா அந்த பக்ஷி வந்து காயமடைந்துருச்சு. தேவதத்னே ஹங்ஸ் பர் பானால் சலாயா. என்ன பண்ணாங்கன்னா தேவதத்தர்ங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அன்னப்பறவை மேலே அம்பை வந்து எய்திருக்கிறாரு. ஹங்ஸ் கோ படி பீட்டா ஹோக ரகி. அப்போ ஹங்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பறவை, அந்த அன்னப்பறவை பீட்டானா என்னன்னா ரொம்ப பெயினோட அந்த வலி, நம்மளுக்கு அந்த அம்பு எய்துனால அந்த பறவை இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த அம்பு எய்து அந்த ரத்தம் வருது பற்றியா, அதனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவங்க அந்த பெயினோட என்ன பண்ணுதுன்னா வந்து தரையில் விழுந்துருது. பக்ஷிக்கு பீட்டா தேக்க சித்தார்த் பகுத் துக்கி ஹோகையே. அந்த ஹங்ஸ் அந்த பறவை வந்து படுற அந்த வேதனையை பார்த்து இந்த சித்தார்த்துக்கு என்னாச்சுன்னா ரொம்ப துக்கம், துக்கி ஹோகையே. அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப மிகவும் வருத்தப்படுறார் அதை பார்த்து. சித்தார்த் ஹங்ஸ் கோ வைத்தியக்கே பாஸ் லேக்கர் உபச்சார் கியா. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வைத்தியம் பார்க்குறதுக்காக வேண்டிய, அதுக்கு வந்து பெயினாக இருக்குது இல்லையா, அதனால் வைத்தியம் பார்க்குறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க வைத்தியர்கிட்ட. சித்தார்த்தனே ஹங்ஸ்கி ஹங்ஸ்கி கூப்
தேக்வால் ஹியா. அப்போ என்ன பண்ணார்னா, அந்த காயத்துக்கான மருந்து போடுறதுக்காக வேண்டிய அவர் இது பண்ணியிருக்கார். ஹுச் ஹி டினோன் மேன் ஹங்ஸ் ஸ்வஸ்த் ஹோகையா. கொஞ்சம் சிறிது நாள்களுக்கு பிறகு அந்த அன்னப்பறவை ஸ்வஸ்தனா என்னதுன்னா சுகமடைந்து விட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த பறவை ரீட் பண்ணுறேன். கவனிங்க. ஏக் தின் தேவதத் கி நசர் ஹங்ஸ் பர் படி உஸ்கே மான் மேன் ஹங்ஸுக்கோ பானே கா லாலஜ் ஆ கயி உஸ்னே சித்தார்த் கே பாஸ் ஜாக ககா யக ஹங்ஸ் மேராகை மைனேன் ஹி இசே பான் சே கிராயா தம் அந்த் ஹங்ஸ் பர் சாரா அதிகார் மேரா ஹின்ஹை இசே முஜே தே சித்தார்த் மினே உத்தர் தியா மைன் யக ஹங்ஸ் தும்ஹேன் நகின் துங்கா யக ஹங்ஸ் அப் மேரா மேரா ஹை மைனே இஸ்கி ரக்ஷா கியா ஹை அவ் இஸ்ஸே மர்னே சே பனாயா ஹை மர்னே வாலே சே ரக்ஷகா அதிகார் படா ஹோதா ஹை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், கவனிங்க. ஏக் தீன் தேவதத் கி நசர் ஹங்ஸ் பர் படி. ஏக் தின்னா ஒரு நாள், தேவதத்தர் அதாவது தேவதத்தருடைய பார்வை, நசர்னா பார்வை, கண்கள், அவருடைய கண்ணின் பார்வை வந்து அந்த விழுந்தது. உஸ்கே மன் மேன் ஹங்ஸ் கோ மானேகா லாலஜ் ஆகையே. என்ன ஆச்சுன்னா, அவருடைய மனசில் ஒரு ஆசை வந்தது. உஸ்னே சித்தார்த் கே பாஸ் ஜாக்கர் ககா யக ஹங்ஸ் மேராகை. அப்போ என்ன பண்ணார்னா, அவர் அந்த சித்தார்த்துக்கு சித்தார்த்தருடைய பக்கத்தில் போய் என்ன பண்ணார்னா, ககானா சொன்னார், யக ஹங்ஸ் மேராகை, அந்த பறவை என்னுடையது அப்படின்னு சொல்கிறேன். மைனே ஹி இசே மான மான் சே கிராயா தான், நான் தான் இந்த அம்பு விட்டு இந்த பறவையை எய்தேன், அதனால் அது என்னுடையதுன்னு சொல்கிறார். அந்த ஹங்ஸ் பர் சாரா அதிகார் மேரா மேரா ஹிஹை, எனவே அதனுடைய அந்த அதிகாரம் ஃபுல்லாக அந்த பறவையின் மீது உள்ள உரிமையெல்லாம் எனக்கு தான் இருக்குது, அது என்னுடைய பறவை அப்படின்னு. ஈசே முஜே தோ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சித்தார்த்தனே உத்தர் தியா, அதுக்கு வந்து சித்தார்த்த வந்து பதில் சொல்கிறாரு. மைன் யக கங்ஸ் தும்ஹேன் நகின் துங்கா, நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். யக கங்ஸ் அப் மேராகை, இப்பொழுது அது என்னுடையது. மைனே இஸ்கி இஸ்கி ரக்ஷா ரக்ஷா கியாகை, இது வந்து என்னுடையது, இது அது இப்பொழுது அது என்னுடையது, அப்ப அதை பாதுகாத்தது நான் தான். அவர் இசை மர்ணே சே பஜாயாகை, அதை வந்து நீங்கள் அது இறக்குற தருவாயில் அதில் வந்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ரீட் த பேராகிராஃப். தேவதத் அவர் சித்தார்த் நியாயக்கேளியே ராஜா சுத்தோதன் கே பாஸ் பகுஞ்சே ராஜா சுத்தோதன்னே ககா மைன் தும் தோனோன் கே சாம்னே ஹங்ஸ் கோ ஏக் சௌக்கி பர் பீடா தும்கா தும் பாரி பாரி சே உசே புலாவோ ஹங் ஹங்ஸ் ஜிஸ் கே பாஸ் சலா ஆயேகா இஸ் உசி கா மான் லியா ஜாயேகா. பகலே தேவதத்தினே ஹங்ஸ் கோ படே பியார் சே புலாயா ஹங்ஸ் தேவதத் கே பாஸ் தோ ஹியா உஸ்னே உஸ்கி தரஃப் தேகா தக் நகேன் சித்தார்த் அபி உடே ஹி தே ஹி ஹங்ஸ் உஜல்கர் உன்கி கோந்த் மேன் ஜா பகுஞ்சா ராஜா சுத்தோதன்னே ககா தேவதத் ஹங்ஸ் துமாரா நகேன் சித்தார்த் காஹை தும் தும்னே பான் மான்கர் உஸ்கி ஜான் லேனி ஜாகி தும்ஹாரி பீத்தர் தயா நகின் சித்தார்த்தனே பக்ஷி பர் தயா திகாக்கர் உசே நயா ஜீவன் தியா தயா வியக்தி கா சப்சே படா குன்ஹை சித்தார்த் தயாலுகை அந்த ஹங்ஸ் பர் உசி கா அதிகார் ஹை யக சுன்கர் தேவதத் லஜ்ஜித் ஹோ கயா.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தமிழில் உங்களுக்கு இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். தேவத தாவ் சித்தார்த் நியாய கேளியே ராஜா சுத்தோதன் கேப்பாஸ் பகுஞ்சா. யாருக்கிட்ட போனாங்கன்னா மன்னர் சுத்தோதனுங்கிற ஒரு மன்னர்கிட்ட நியாயத்துக்காக வேண்டி தேவதத்தரும் சித்தார்த்தும் வந்து போயிருக்காங்க. ராஜா சுத்தோதன் நேக்ககா மைன் தும் தோனோன் கே சாம்னே ஹங்ஸ்கோ ஏக் சவுகிப்பர் பீட்டா தூங்கா. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேருடைய சாமனைனா உங்களுடைய முன்னிலையில் ஒரு சோதனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எம் தும் பாரே பாரி பாரி சே உசே உலாவோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாறி மாறி, அதாவது முறையாக டேம் படி கூப்பிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கூப்பிடு, அப்புறம் அடுத்தவங்க சித்தார்த்த ஒரு டைம் கூப்பிடுங்க, அப்புறம் யாருன்னா இவர் தேவதத்தில் மாறி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹன்ஸ் கிஸ்கே பாஸ் சலா ஆயேகா ஹங்ஸ் உசேகா மான் லியா ஜாயேகா. அப்போ என்னென்னா அவர் வந்து ஹங்ஸ் வந்து யார் பக்கமே போகலை. முன்னாடி தேவதத்தினே ஹங்ஸ்கோ படே பியார் சே புலாவோ. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு, தேவதத்தை வந்து ரொம்ப அன்பாக வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அன்னப்பறவையை கூப்பிட்றாரு. ஹங்ஸ் தேவதத்துக்கே பாஸ் தோக்கியா உஸ்னே உஸ்கி தரப் தேகா தக் நயன். அவர் பக்கமே என்ன பண்ணுது, திரும்பி பார்க்கல. தேவதத்தரை வந்து இந்த அன்னப்பறவை வந்து திரும்பியே பார்க்கல. சித்தார்த் அபி உடே ஹி தே ஹி ஹங்ஸ் உஜல்கர் உன்கி கோந்த் மேன் ஜா பகுஞ்சா. அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த இவர் சித்தார்த்தர் வந்து எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுது, அந்த அன்னப்பறவை போய் அவருடைய குதிச்சு அவருடைய மடியில் போய் சேர்ந்துருது. ராஜா சுத்தோதனே ககா தேவதத் ஹன்ஸ் துமாரா நகின் சித்தார்த்த ககை. உன்ன தேவத அப்போ வந்து அந்த மன்னர் என்ன சொல்கிறாரு, தேவதத்தா இந்த பறவை வந்து உன்னுடையது கிடையாது, சித்தார்த்தனுடையது அப்படின்னு சொல்கிறாரு. தும்னே மான் மான்கர் மான்கர் உஸ்கி ஜான் லேனி சாஹி. அப்போ என்ன பண்ண, நீ வந்து அந்த பறவையை அம்பு எய்து கொல்ல பார்த்த. துமாரி பீத்தர் தயா நகின், உன்னுடைய மனதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லை. சித்தார்த்தனே பக்ஷிப்பர் தயா திகாக்கர் உசே நயா ஜீவன் தியா. ஆனால் சித்தார்த்த் என்ன பண்ணார்னா அந்த அன்பு அம்பில் இருந்து அதனுடைய இறப்பில் இருந்து அவரை மீட்டு கொண்டு வந்திருக்கார், ஒரு புது ஜீவனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தயா வியக்தி கா சப்சே படா குண்டை. என்ன பண்ண, இதுதான் வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம் வந்து ஒரு பெரிய குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சித்தார்த் தயாலுகை, இவர் வந்து இரக்கமாக இருக்கிறாரு சித்தார்த்த. இறுதியில் என்ன பண்ணுறார், அந்தனா இறுதியில் ஹங்ஸ் பர் உசிகா அதிகார்கை. என்ன அதனுடைய அதிகாரம் அப்படின்னா யார்கிட்ட இருக்குதுன்னா சித்தார்த்துக்கு தான் உடைய, சித்தார்த்தனுடைய சார்ந்தது தான் அந்த அன்னப்பறவை. யக சுங்க தேவதத்து லஜித் ஹோகையா. என்ன பண்ணுறான்னா இந்த தீர்ப்பு அவர் கேட்டது கூடனே ரொம்ப வெக்கப்படுறாரு. லஜித்னா என்னென்னா வெக்கப்பட்டு நிற்கிறாரு தேவதத்தர். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ. அந்தனன்னா இறுதியில் ஹங்ஸ் பர் உசிகா அதிகார்கை. என்ன அதனுடைய அதிகாரம் அப்படின்னா யார்கிட்ட இருக்குதுன்னா சித்தார்த்துக்கு தான் உடைய, சித்தார்த்தனுடைய சார்ந்தது தான் அந்த அன்னப்பறவை. யக சுங்க தேவதத்து லஜித் ஹோகையா. என்ன பண்ணுறான்னா இந்த தீர்ப்பு அவர் கேட்டது கூடனே ரொம்ப வெக்கப்படுறார். லஜித்னா என்னென்னா வெக்கப்பட்டு நிற்கிறாரு தேவதத்தர். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.